Hi students, CP here, class 10 standard, chapter 3, algebra, exercise 3.2, question number 2. Find the LCM of the given expressions. So, in the kuduthuka expressions, LCM kandupidichu sollirukanga. LCM normally nama numbers da kandupidichirukom. Indha mari variables ku kandupidichadilla. Idhu vandhu romba easy ah kandupidikalam. So, ovvoru varum letter ah na porren paarenga. So first of all direct ah question kudukiradhu, so first type nu solalam. So indha edathula direct ah question kuduthirukanga, so idu eduthu direct ah poda vendidha. Oru sila time vandu factorize pandra mari kudupanga, adala fourth sum la irundhu start aagudhu. Namma onnu onna paakalam. So 4x square y and 8x cube y square, so idha vandu avanga kuduthiruka data. So idhula irundhu namma enna kandupidikkanum, lcm kandupidikkanum. Okay, so idhula irundhu lcm kandupidikkanum appadina, first of all नंबर के तनिया एलसीएम எடுத்துறங்க. सो नंबर के तनिया एलसीएम எடுத்தீங்கன்னா 8 4 இருக்கு, கரெக்ட்டா? 4,8. सो 4,8 இருக்கு. सो இத ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 டேபிளால போட்டீங்கன்னா இது 1 டைம் இது 2 டைம். सो எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 8 கிடைக்குது. 4 into 1 into 2 எவ்வளவுனா 8. சோ நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா 8. இப்போ வேரியபிள்க்கு எப்படி எடுக்கிறதுனா, வேரியபிள்ல எது ஹையஸ்ட் பவரோ அதை எடுக்கணும். காமனா இருக்குது x2 x3 இருக்கு. ஆனா எது ஹையஸ்ட் இருக்குன்னா எக்ஸ் கியூப் தான் ஹையஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரை விட. அப்போ எல்சிஎம் என்னன்னா எக்ஸ் கியூப். அதே மாதிரி ஒய் ஒய் ஸ்கொயர் எது ஹையஸ்ட்னா ஒய் ஸ்கொயர் தான், ஒய் விட ஒய் ஸ்கொயர் தான் பெருசு. ஸோ அப்பனா எல்சிஎம் வந்து என்னன்னா 8x³ ஒய் ஸ்கொயர், புரிஞ்சுதா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கணும். வேரியபிள் கண்டுபிடிக்கிறப்போ ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை எடுக்கணும். அதே மாதிரி இப்போ அடுத்த நம்பருக்கு போட போறோம் பாருங்க, -9a³b² அண்ட் 12a²b²c. ஓகே, ஸோ இப்போ -9 12, அது ரெண்டுத்துக்கும் தனியாக எடுத்துக்கிறேன். 3 டேபிளில் போட்டிங்கன்னா 3 டைம்ஸு -3, இது 4 டைம்ஸ் வரும். இது இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது, அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 3 7 9 9 4 7 36. ஸோ -36ன்றது தான் இதோடைய நம்பருக்கான எல்சிஎம்மு. ஸோ நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, -36. வேரியபிளுக்கு நீங்களே சொல்லலாம், ஏல வந்து ரெண்டு இடத்துலையுமே ஏ இருக்கு. ஸோ அதில் ஹையஸ்ட் பவர் என்னன்னா a³. அடுத்தது பியும் வந்து ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, ஹையஸ்ட் பவர் என்னன்னா b², ரெண்டு இடத்துலயுமே காமனா தான் இருக்கு. ஸோ இங்கேயும் b² அங்கேயும் b², அப்போ b² தான் எடுத்துக்கணும். அடுத்தது சி பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இருக்கு, இங்க இல்ல. ஸோ அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லாம இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, எத்தனை எதுல இருக்கோ அதுல மட்டும் அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். ஸோ சின்றது ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இப்படிதான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ காமனா இருந்துச்சுன்னா அதுல எது ஹையஸ்ட் பவரே அதை எடுக்கணும், காமனா இல்லைன்னா எதுல இருக்கோ அதுல என்ன பவர் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து எல்சிஎம். ஸோ தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்க, 16m, ஓகே, -12m²n², ஓகே, 8n², ஓகே. இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பருக்கு போட்டுக்கலாம். இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 3 நம்பர் இருக்குது. ஸோ 16 இருக்குது, -12 இருக்குது, 8 இருக்குது. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 டேபிளால் போட்டிங்கன்னா 4 டைம்ஸ், -3 டைம்ஸ், 2 டைம்ஸ். ஸோ இது இதுக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது, சால்வ் பண்ணிங்கனாலும் அதே 4 3 2 தான் வரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 4 16, 16 × 3 வந்து 48, 48 × 2 வந்து 96. ஓகே, ஸோ -96, அதுதான் வந்து உங்களுக்கு எல்சிஎம், நம்பருக்கான எல்சிஎம்மு. ஸோ நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் தனியாக எடுத்து கண்டுபிடிச்சாச்சு, -96. இப்போ வேரியபிள் பாருங்கள், வேரியபிள் ரெண்டு இடத்துல இந்த எம் இருக்குது, ரெண்டு இடத்துல இந்த என் இருக்குது. சரி, காமனாக இருக்க இடத்துல எது ஹையஸ்ட் பவரோ அது எழுதணும். ஸோ எம்மில் எது ஹையஸ்ட் பவர்னா ஸ்கொயர் தான், ஸோ m² என்ல எது ஹையஸ்ட் ஸ்கொயர்னா n² தான், ஸோ n². ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா -96m²n², இதான் வந்து நமக்கு தேவையான எல்சிஎம், புரிஞ்சுதா? அடுத்தது ஃபோர்த் ரோம் லெட்டர், இதுலேயே ஃபோர்த் ரோம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா p²-3p+2 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டைரக்டா இல்லை, இது எல்ஸ் இது ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p²-4 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு பாருங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் ஓகே ஃபேக்டரைஸ் எடுத்துக்கிறேன். 2 1s வந்து 2. ஸோ 2 ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா 3 வர மாதிரி பிரிக்கணும். ஸோ 2 1s பிரிக்கலாம். என்ன 3 வரணும்னா -3 வரணும். அப்போ ரெண்டையுமே நான் மைனஸில் போட்டுக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணால் -3, மல்டிபிள் பண்ணால் 2. ஸோ கரெக்டாக வந்துருச்சு, p-2 1, p-1 1. ஃப்ரண்டில் எந்த நம்பரும் இல்லை, அதனால் டிவைட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதான் நம்ம ஃபேக்டரைஸ்க்கு கண்டுபிடிச்சது ஃபைனலாக. அதே மாதிரி இந்த p²-q4 எப்படி எழுதலாம்னா p²-2² எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா a²-b² ஃபார்முலாவில் a²-b² இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம், a+b இன்டூ
ஏ மைனஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பி பிளஸ் டூ இன்ட்டு பி மைனஸ் டூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கொஸ்டின், ஆக்சுவலாக இதுதான் கொடுத்துருக்கணும், அதுக்கு பதில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம கண்டுபிடிக்க வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து இது ரெண்டுத்தை வச்சு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சொல்லுங்க எல்சிஎம் என்னது, இங்கே நம்பர் எதுவுமே இல்லை, ஸோ டேரெக்டாக நம்ம போட வேண்டியதான். பி மைனஸ் டூ ரெண்டு இடத்துலையுமே இருக்கு, ரெண்டு இடத்துலையுமே பவர் வந்து ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அது ஹையஸ்ட் டிகிரியோ அதை போடணும், இங்கே வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ பி மைனஸ் டூ மட்டும் போட்டால் போதும். அது இல்லாமல் என்ன இருக்கு, பி பிளஸ் டூ பி மைனஸ் ஒன், அதையும் சேர்த்து எழுதிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ பி பிளஸ் டூ பி மைனஸ் ஒன் இல்லாமல் பேர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சி இருந்துச்சுல, ஸோ நம்ம இந்த இடத்துல சி இல்லைனா சி அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம்ல, அது மாதிரி பி பிளஸ் டூ பி மைனஸ் ஒன்னையும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச எல்சிஎம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் போகணும், புரிஞ்சுதா? ஸோ அடுத்த ரோம் லெட்டர் போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபேக்டரைஸ் எடுக்கணும், ஃபேக்டரைஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா ஃபோர் டூ த்ரீ சார் வந்து சிக்ஸ், என்ன சிக்ஸ்னா மைனஸ் சிக்ஸ். ஸோ மைனஸ் சிக்ஸாக ரெண்டாக பிரிக்கணும், ஃபைவ் வரணும். சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸ் பிரிக்கலாம், என்ன ஃபைவ் வரணும்னா மைனஸ் ஃபைவ் வரணும். அப்போ பெரிய நம்பர் மைனஸ், சின்ன நம்பர் ப்ளஸ். ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ், மல்டிபிள் பண்ணால் வந்து சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ். முன்னாடி என்ன நம்பர் இருக்கு, டூ இருக்கு. ஸோ டூ அதில் டிவைட் பண்ணிக்கணும், டிவைடட் பை டூ டிவைடட் பை டூ. கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ டைம்ஸ் வருது. ஸோ கீழே வந்து எக்ஸ் சேர்த்து எழுதணும் ஆன்சர்ல எழுதுறப்ப. ஓகே, ஸோ அப்போது இதுக்கான சிம்பிளிஃபை என்னன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒன்று, இன்னொன்று டூ எக்ஸ் மைனஸ் ஒன், டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஒன்று. டினாமினேட்டர்லேருந்து எழுதணும் எக்ஸ் மைனஸ் த்ரீ டூ எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்றது தான் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன். அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரியே வச்சு அதை பிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒன்று, டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒன்று. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக காமனாக வரல, இப்போ ஆனால் ஒரு சின்ன ஸ்டெப் பண்ணால் வரும். எப்படின்னா இதில் டூவை காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒன்று, இன்னொன்று இதுலேயும் டூவை வெளியே எடுத்துருங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒன்று. ஸோ இப்போ ஃபைனலாக டூ டூ சார் எவ்வளோனா ஃபோர். ஸோ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு இதை வச்சு சம் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின், இதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ மாற்றினதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்சிஎம். ஸோ இப்போ ஃபைனலாக நீங்கள் இதுக்கான எல்சிஎம் சொன்னீங்க அப்படின்னா காமனாக எது இதெல்லாம் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ, அங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ காமனாக இருக்குது, ஸோ அதனால் ஒன்றா போட்டாச்சு. அது இல்லாமல் வேறு வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோர் இருக்குது, ஸோ அந்த ஃபோர் போட்டுக்கலாம் ஃபோர். ஓகே, அடுத்தது எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒன்று இருக்குது, வேறு என்ன இருக்குது அது இல்லாமல் அப்படின்னா டூ எக்ஸ் பிளஸ் ஒன்று இருக்குது. ஸோ டூ எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு இதுக்கு இந்த சம்முக்கான எல்சிஎம், புரிஞ்சுதா? ஃபைனலாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரோம் லெட்டர் ஒன்று இருக்குது, அதுதான் சிக்ஸ்த் ரோம் லெட்டர். ஸோ அதையும் போட்டுடலாம். அதோடய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டின், இதுதான் சிக்ஸ்த் ரோம் லெட்டர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மூணு கொஸ்டின், மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நல்ல ரெண்டு ஈக்குவேஷன் தான். ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி காமனாக இருக்கதே எடுத்து எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா உள்ளேயே ப்ராக்கெட்குள்ளேயே காமனாக இருக்கிறது எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எது காமனாக இருக்குன்னா எக்ஸ் மட்டும் காமனாக இருக்குது. ஸோ அது மட்டும் வெளியே எடுத்திங்கன்னா உள்ள என்ன இருக்கும்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே சேர்த்து ஹோல் ஸ்கொயர் உள்ளேயே நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்கொயர் உள்ளே அனுப்பலாம். உள்ளே அனுப்பணும்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இதை அதே மாதிரி எடுத்தோம்னா இதுக்குள்ளே காமனாக எதை வெளியே எடுக்க முடியும்னா டூவை மட்டும் வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுத்திங்கன்னா 2x மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரியே வருது பாருங்கள். ஸோ இப்போது ஸோ இங்கே ஹோல் கியூப், ஹோல் ஸ்கொயர் இல்லை ஹோல் க்யூப். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த கியூபை உள்ள அமிச்சிங்க அப்படின்னா டூ கியூப் எவ்வளோனா எயிட்டு. ஓகே, ஸோ எயிட்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் க்யூப் வந்துடும். இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணணும். இது வந்து ஆக்சுவலாக ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா வச்சு போகணும். ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தோம், இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலாலாம் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும். ஸோ இதை வந்து அப்படியே சைடில் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது ஏ மைன் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏ மைனஸ் பினா எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஒய். ஓகே, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா வந்து எயிட் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே,
ஒரு நிமிஷம் ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஏபி வந்து இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக வந்து கியூப் வந்து உங்களுக்கு எக்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ எயிட்டை வந்து நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரணும், 2x3 அப்படின்னு மாற்றிக்கணும். அப்போ தான் அது ஏ கியூப் ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியும். ஸோ 27 அதே மாதிரி மாற்றினீங்கன்னா 3y3 மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இப்போ தான் ஏ கியூப் அண்ட் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ மாற்றினீங்கன்னா ஏ மைனஸ் பி 2x-3y இன்டூ, ஓகே, அடுத்தது ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா 2x2 4x2. ஓகே, அடுத்தது பிளஸ் ஏபி, ஏபின்னா ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம், மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6xy பிளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் வந்து 9y2. ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த மூணு வச்சு தான் நம்ம எல்சியம் போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மூணுத்தையும் வச்சு எல்சியம் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, ஸோ காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் வந்து இங்கே என்ன இருக்குன்னா 8 இருக்குது. ஸோ 8 தான் வந்து நம்பர், ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அது இல்லாமல் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 2x-3y, அதில் எது ஹையஸ்ட் பவர்னா இது தான் கியூப் தான். ஸோ அப்போ அதுதான் வரும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்போது 2x-3y த ஹோல் கியூப் அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது x2. ஸோ இதுக்கு பேர் இல்லாமல் இருக்குது, அதையும் சம எடுத்து எழுதிக்கணும். அது இல்லாமல் பேர் இல்லாமல் என்ன இருக்குன்னா இதுதான். இந்த பெரிய டேர்ம் இதையும் சேர்த்து எழுதிக்கணும், 4x2 பிளஸ் 6xy பிளஸ் 9y2. ஸோ இதுதான் வந்து என்னன்னா நம்ம ஓவரால் கண்டுபிடிச்ச எல்சிஎம். இதுல வந்து ஒரு சின்ன சேஞ்ச், ஸோ என்னன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த இடத்துல வந்து 48 தான் ஆக்சுவலாக இதோட எல்சிஎம். ஓகே, எப்படின்னா இதை இன்னொரு தடவை நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்சிஎம் இன்னொரு தடவை போட முடியும். ஓகே, இது இன்னொரு டைம் வந்து எல்சிஎம் போட்டிங்க அப்படின்னா 2 டேபிளால் போடலாம். ஸோ 2 டேபிளால் போட்டிங்கன்னா இது 2x-3, இது 1 டைம். ஓகே, 3 வராது, ஸோ அதனால் -3. இப்போ இது மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 48 கிடைக்கும். 4 2 8, 8 2 16, 16 2 3 வந்து 48. ஸோ -48 தான் உங்களுக்கு எல்சிஎம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபைன், மற்ற எல்லாமே கரெக்ட். புரிஞ்சுதா? தேங்க்யூ.